ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராயல் குக்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க அது செய்யறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்க்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீராக ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி ரெண்டு காய்ந்த மிளகாய் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு ஆனியன் நான் சாப் பண்ணி எடுத்துருக்கேன் டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஹாஃப் கேஜ் மட்டன் எடுத்துருக்கேன் இப்போ நான் இந்த அஞ்சு இன்க்ரீடியண்ட்ஸ் மட்டும் நல்ல ஒரு பேன் வச்சு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் ஃபஸ்ட் டூ டேபிள் ஸ்பூன் ஜீரை ஆட் பண்ணுறேன் டூ டேபிள் ஸ்பூன் மிளகு டூ டேபிள் ஸ்பூன் மல்லி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சோம்பு இரண்டு காய்ந்த மிளகாய் இப்போ எல்லாத்தையும் நான் நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ரோஸ் பண்ணுறது நம்ம ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் லைட்டாக ஃப்ளேவர் வேணும்னா லைட்டாக ரோஸ் பண்ணிக்கோங்க மீடியமாக சாப்பிட்றவங்க மீடியமாக ரோஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக ஸ்பைசஸ் விரும்புகிறவங்க ஹையாக ரோஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் பவுடராக இப்போ நான் ஒரு குக்கரில் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் அப்புறம் நம்ம மட்டன் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் தேவையான அளவு குப்பை ஆட் பண்ணிக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம் ஒன் டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்ச garlic பேஸ்ட் ஆட் பண்ணலாம் நான் டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருந்தேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் குக்கர் மூடி திருப்பி ஒரு டென் செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம டென் செகண்ட்ஸ் க்ளோஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கும் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ரெண்டு விசில் வர்ற மாதிரி விட்டுருங்க அப்போ தான் நம்ம மட்டன் நல்லா வெந்து வரும் ரெண்டு விசில் வந்துடுச்சு நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப இந்த மாதிரி தண்ணி இருந்ததுன்னா நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நான் ரோஸ் பண்ண ஸ்பைசஸ்ஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நம்ம ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஃபோர் டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணதும் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் நம்ம எடுத்து இந்த டூ டேபிள் ஸ்பூன் ஜிஞ்ச கார்லிக் பேஸ்ட்டில் ஒரு டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏற்கனவே ஒரு டேபிள் ஸ்பூன் நம்ம வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம் ஒரு டேபிள் ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா மிக்ஸ் ஆகணும் இதில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் நம்ம ஏற்கனவே வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருந்தோம் ஸோ லைட்டாக ஆட் பண்ணால் போதும் இப்போ நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை அதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம் நம்ம டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம டேஸ்டி அண்ட் டெலிஷியஸான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ராயல் குக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ